பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க சார். இப்போ வேற டாக்டரை கூப்பிடுங்க பாருங்கன்னு சொன்னா, இப்போ அவங்க பண்ணின கோளாறு தான் அந்த பிள்ளைகிட்ட இருக்குமே ஒழிய புதுசா மாறி வராது, புதுசா பார்க்காது. திருப்ப டாக்டர் வந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க, குழந்தை நல்லா இருந்தா கை நல்லா இல்லையே. சொல்றாங்க என்னைய வெளியே விட்டுட்டாங்க சார், 4 இன்ஸ்பெக்டர் வெளியே இருந்தாங்க, லாக் பண்ணிட்டாங்க, உள்ளே விடலை. பாதிக்கப்பட்டவங்களையும் சேர்த்து வச்சு தானே கேட்கணும். அங்கே ஐசியூ வார்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் மினிஸ்டர் சார்லேருந்து அவங்க கூட எல்லா சபார்டினேட்டுமே வந்தாங்க மொத்தமாக. அப்புறம் பேட்டி மீடியான்னு போகிறப்ப மட்டும் ஏன் எங்களை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு போய் எடுக்கணும்? ஏன், காரணம் என்ன, எதுக்கு ஒதுக்கி வச்சு எடுக்கணும்? அங்கே உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னாங்க அது தெரிஞ்சா நான் ரிப்ளை பண்றேன். மருத்துவர்கள் வந்து அந்த நேரத்துல அங்கதான் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க மருத்துவர் இல்லன்னு சொல்லி ஒரு புகார் சொன்னீங்க, செவிலியர்களுக்கு சொன்னீங்கன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அங்க மருத்துவர்கள் அந்த நேரத்துல இருந்தாங்க, செவிலியர்களும் இருந்தாங்க. அந்த செவிலியர் இருந்தாங்கன்னா ஏன் அவ்வளவு அலட்சியமா நான் அவ்வளவு தூரம் அந்த வென்ஃப்ளோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றப்ப ஏன் எடுக்கல சார்? இது வந்து பச்சையா பூசி மொழுகுறவங்க சார், டாக்டரையும் செவிலியரையும் காப்பாத்துறதுக்கு சொல்றாங்க. ஒரு ஐசியூவில் என்ன நடந்துச்சு தெரியுமா சார்? மினிஸ்டர் சார் வந்தாங்க, அவங்க பின்னாடி நிறைய பேர் வந்திருந்தாங்க சார். அவங்க கேட்டது என்னன்னா, என்ன பிரச்சனை, என்னைய பேச விடலை, என்னைய பேசல. உயர்வுகளை நான் வந்து மீடியாவில் நான் பேசுகிறனால என்னவோ என்னைய பேச விடலை. இவர்கிட்ட தான் கேட்டாங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எல்லாமே கேட்டாங்க சார். கேட்டப்ப என்ன கேட்டாங்க சொல்லுங்க. சொந்த ஒரு ராணுவம் பேரிஸ் வீட்டில் சப்ளை பண்ணி பேரிஸ் கடைகளுக்கு சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் கொஸ்டின் கேட்டாங்க, அது பதில் சொன்னோம். எப்படி நடந்துச்சு, என்ன ஆப்ரேஷன் பண்ணி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு போன பண்ண ஆப்ரேஷன் சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பையன் நல்லா இருந்தான், இன்ஜெக்ஷன் தான். போன மாதிரி திடீர்னு மோஷன் போகும்போது டியூப் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அப்ளை பண்ணோம். அந்த நைட்டே ஞாயிற்றுக்கிழமை நைட்டே சர்ஜரி நடந்துச்சு. சர்ஜரிக்கு அப்புறம் 3 நாள் நல்லா இருந்தான். அதுக்கப்புறமா போயிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. மேம் நான் கூப்பிட்டு காட்டணும், டாக்டர்லாம் பார்க்கவே இல்லை. நான் காமிச்சது சிஸ்டர் கிட்ட தான் காமிச்சேன். சனிக்கிழமை ஃபுல்லாக அவனுக்கு ரெட்டிஷே ஆயிருச்சு. அவனுக்கு சனிக்கிழமை தான் அவனுக்கு ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நான் அலர்ட் பண்ணுறேன் அவங்கள்ட்ட, 5 விரல் வரைக்கும் செவப்பா இருக்குன்னு நான் சொன்னேன். அவங்க வரவே இல்லை. வியாழக்கிழமை மேம், நான் நல்லா சொல்லுவேன். யாரு சொன்னது, யாருக்கிட்ட நான் வழி இருக்கு? டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் கிட்ட அந்த மெசேஜே போகலையே. சிஸ்டர்கிட்ட மட்டும் தான் நான் ஹேண்டில் பண்ணேன். டாக்டர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா நான் ஏன் சிஸ்டரை தேடி போக போறேன்? நான் எதுக்கு சிஸ்டரை தேடி நான் போக போறேன்? சார் நான் சொல்றேன் சார், இவ்வளவு செவந்து இருக்கு. அந்த நீங்க வெளியில தான வாங்குனீங்க? வெளியில அவங்க எழுதி கொடுத்த ஆயின்மென்ட் தான் நான் வாங்குனேன். செவல் எல்லாம் எழுதி கொடுத்த ரோட்டர் மெடிக்கல். சரி சரி, இப்படியே சொல்லலாம். சரி, குழந்தை நல்லா இருக்கறவனுக்கு ஏன் ஆயின்மென்ட் எழுதி தரணும்? எதுக்கு நைட் போடுங்க, அடுத்த நாள் ஃபுல்லா போடுங்க, எதுக்கு சொல்லணும்? நல்லா இருக்க குழந்தைக்கு ஏன் சொல்லணும்? சின்ன பேப்பர் கிச்ச எழுதி தராங்க. இந்த ஆயின்மென்ட் தான் அவங்க எழுதி கொடுத்தது. இந்த ஆயின்மென்ட் தான் அவங்க எழுதி கொடுத்தது. இத தான் நான் போட்டேன். பிறக்கும் போது பிரச்சனை இருந்தது யாருக்கு தெரியும் சார்? அவன் பிறந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஸ்கேனே போட்டாங்க. நாங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு சிவகங்கை ஜிஹெச்சில் இருந்தோம், 20 நாள் இருந்தோம் சார். 15 நாள் அந்த பையன் வெண்டிலேட்டரில் இருந்தான். அதுக்கப்புறம் நல்லதான். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இன்னும் பையன் வந்து அழுகலை, அதனால ஸ்கேன் போட்டோன்னு சொன்னாங்க. அப்போதைக்கு ஸ்கேன் போட்டப்ப அவங்க சொன்னது தலையில் நீர் இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை சார்.